சரி நீ குழந்தை எடுத்துட்டு வெளியே வரக்கூடாது யாக முடிச்சுட்டு நாங்கள் வர வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம ரோஜாவுக்கு எல்லாமே புரியுது ஏதோ சொல்ல மறைக்கிறாங்க எதா இருந்தாலும் நம்ம குழந்தை நல்லதுக்காக செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம கேட்கணும்னு சொல்லி நல்லாவே நம்ம ரோஜாவுக்கு தெரியும் ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம பூஜாவும் சரி கற்பனமாவும் சரி நாங்கள் தான் இருக்கோம்ல எதுக்காக நீ பயந்துக்கிற நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆறுதல் சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாங்க நம்ம கல்பனமாவுக்கும் இதை பத்தி தெரியாது தெரிஞ்சா அவங்க ரொம்பவே தாங்க மாட்டாங்க ஏற்கனவே ரோஜாவுடைய நிலைமை அவங்களுடைய கஷ்ட பெற்றோர்கள் எல்லாம் பார்த்து அவங்க ரொம்பவே பயந்து போயிருக்காங்க இது மறுபடியும் பேர குழந்தைக்கு இப்படி ஒரு ஆபத்தா அப்படின்னு கேட்டா அவங்க நிஜமாலுமே தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அன்னபூர்ணி பாட்டியும் நம்ம அர்ஜுன் சாருமே வந்து மனசுக்குள்ளேயே வச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க எப்படியாவது அந்த பூஜையில அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அமுதநாயக அம்மாவை மறுபடியும் அவங்க பார்க்க போயிருக்காங்க அந்த சப்த கன்னிகளுக்கு பூஜை பண்றதுக்காகவும் அவங்க போயிருக்காங்க ஸோ இப்படி போகும்போது கரெக்டான சமயம் பார்த்து எப்படியாவது இந்த குழந்தைய வெளியே எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதான் இந்த பாலயசோதனையுடைய முடிவே ஏன்னா எல்லாமே ஒட்டு கேட்டிருக்காங்க யாக நடத்தும்

அந்த கூட்டணியில கண்டிப்பா இருப்பாங்க இவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது இவங்களையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் முதல்ல இந்த யாகத்தை நல்லபடியா முடிச்சு குழந்தைய காப்பாத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் நம்ம மஜன் சார் இவங்கள விட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி இப்ப நம்ம ரோஜா குழந்தை ரெண்டு பேருமே பெட்ரூம்ல தனியா இருக்கும் அந்த சமயம் பார்த்து இந்த பாலியசா தான் நின்று பார்த்துட்டு இருக்காங்க எப்படா டைம் கிடைக்கும் அந்த குழந்தைய தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த இடத்துல நம்ம அமுதநாயகமாவும் அந்த குழந்தைக்காக யாக ஏற்பாடுகள்லாம் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இனி இருக்காது ஸோ நல்லபடியா எல்லா எல்லாமே வந்து சரியா போயிடும் குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இங்க இந்த யசோதா நம்ம ரோஜா கொஞ்சம் அசந்த நேரமா பார்த்து அந்த குழந்தையை எடுத்துட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நம்ம யாக நடத்தும் போது வெளியே எடுத்துட்டு போயிட்டோம்னா இந்த குழந்தைக்கு ஆபத்துகள் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க ஸோ எதுக்காக இவங்களுக்கு இது தேவையில்லாத இந்த புத்தி அப்படின்னு தெரியல இது வரைக்கும் ரோஜா அர்ஜுன் சார் சொல்லி மாத்தி மாத்தி பழி வாங்கி துடிச்சிட்டு இருந்த ஒரு பக்கம் இந்த பாலி யசோதா இப்போ ஒண்ணுமே தெரியாத அந்த குழந்தையை எதுக்காக இவங்க வந்து பழி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு தெரியல இந்த சாட்சிக்கு தான் அப்படிப்பட்ட எண்ணம் அப்படின்னா அர்ஜுன் சார் அப்படிங்கிறது அவங்க தம்பி சோ தம்பிக்கே தம்பி குழந்தைக்கே வந்து துரோகம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரி தெரியல சோ இவங்களுக்கு வந்து திருந்தற மாதிரி தெரியவே இல்லை இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நம்ம காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஏமாற்றமே அதிகமாயிட்டு இருக்கு உங்களுக்கு சீக்கிரமா முடிவு கட்டணும் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம் சோ இந்த குழந்தைக்கு பிரச்சனை உண்டு பண்றது காரணமும் இந்த பாலியோசா தெரிஞ்சா கண்டிப்பா வெட்டியே போட்டுருவாரு நடக்க போகுது அப்படிங்கிறதுக்குள்ள அந்த குழந்தையை எடுத்துட்டு வாச போக நம்ம ரோஜாவும் பயங்கரமா கத்தி கூச்சல் போடுறாங்க அந்த வெளியே எடுத்துட்டு போறாங்களா நம்ம ரோஜா எப்படி காப்பாத்த போறாங்க அந்த அந்த யாகத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அடுத்தடுத்து சுவாரஸ்யமா காத்துட்டே இருங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்